அன்பிற்கினியவர்களே புனித ஜான் மரியவியானி பங்கு தந்தையுடைய பாதுகாவலர் உண்மையிலே கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒரு மாபெரும் புனிதரை எங்களுக்கு பாதுகாவலராக கொடுத்ததற்காக புனித ஜான் மரியவியாணி ஆர்ஸ் நகரத்தில் பங்கு பொறுப்பு எடுத்த உடனே அந்த பங்கு மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா கோயிலுக்கே வரமாட்டாங்க அதுதான் அதாவது கோயில் காரியங்களில் ஒரு ஆர்வம் இல்லாதவர்களாக தான் இருந்தாங்க அப்போது இவர் அந்த மக்களுக்காக ஜிபிக்க ஆரம்பிக்கிறார் முழுமையாக அங்கேயே இருந்து அவர்களுக்காக பணிபுரிய ஆரம்பிக்கிறார் எப்போ பார்த்தாலும் அவைலபிலிட்டி அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த மக்களுக்காக நான் நற்சீரியலாம் அழகாக எடுத்து போதிக்க ஆரம்பித்தார் மக்கள் மனமாற்றம் பெற்றார்கள் கோவிலுக்கு வர ஆரம்பித்தார்கள் இந்த ஒரு வாழ்க்கை உண்மையிலேயே என்னையும் மிகவும் பாதித்தது நான் என்னுடைய திருச்சி மறை மாவட்டத்தில் மலம்பட்டி புனித சவனேர் ஆலயத்தில் பங்கு தந்தையாக பொறுப்படுத்தப்ப நான் முதல் நாள் திருப்பலி வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்தவங்க மொத்தமே அஞ்சு பேர் தான் அதில் ரெண்டு பேர் எங்கள் அம்மா அப்பா என்னை விட்றதுக்காக வந்திருந்தாங்க அந்த பங்கில் மீதி மூணு பேர் தான் அந்த பங்கு மக்கள் வந்திருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருப்பள்ளி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேர் தான் அதில் பத்து பேர் குழந்தைங்க மீதி இப்போ பேர் தான் பங்கு மக்கள் இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் எனக்கு மிக அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போது உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன் முழுமையாக அங்கேயே தங்கி இருக்கணும் இங்கேயும் வெளியில் போகக்கூடாது எப்போ வேணாலும் மக்கள் சந்திக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மக்களுக்கு நான் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்தேன் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை சந்திக்கலாம் எப்போ வேணாலும் என்னை அழைக்கலாம் இரவு நேரங்களில் கூட என்னை அழைத்துக்கலாம் நான் உங்களுக்காக ஜெபிக்க உங்களுக்காக பணி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மெதுவாக ஒவ்வொரு இயக்கமாக நான் உருவாக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு தளத்திலையும் குழந்தைகள் இளைஞர்கள் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் என்று ஒவ்வொரு ஒவ்வொரு தளமாக அவர்களை ஒரு இயக்கமாக உருவாக்க ஆரம்பித்தேன் அவங்க என்னோட சேர்ந்து உரையாட ஆரம்பித்தாங்க நான் அவங்களோட உறவாட ஆரம்பித்தேன் அப்புறம் நாங்கள் வந்து சிறப்பு வழிபாடுகள்லாம் ஏற்பாடு செஞ்சேன் ஜபக்கூட்டங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணேன் அவங்களுக்காக மாத மாதம் நற்கருணை ஆராதனை அவர்களுக்காக நடத்த ஆரம்பித்தேன் இதெல்லாம் வந்து ரொம்ப நாட்களாக அங்கே நடத்தப்படாமல் இருந்தது எல்லாம் இதெல்லாம் கொண்டு வர கொண்டு வர திருப்பலி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா திருப்பலி இன்னைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது வந்து சொன்ன உடனே அதை ஆரம்பித்த உடனே மக்கள் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து வர ஆரம்பித்தாங்க அந்த பங்கு விட்டு நான் வரும்பொழுது கோயில் முழுமையாகவே நிரம்பி இருந்தது உண்மையிலேயே நான் புனித ஜான்மரியவையானி ஒரு தூண்டுதலாக ஒரு வழிகாட்டியாக எனக்கு இருந்தார் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலே கடவுளுக்கு நான் நன்றி நன்றி செலுத்துகிறேன் உண்மையிலேயே கடவுள் வாழ்த்த பெறுவாராக இப்படி மாபெரும் புனிதரை எங்களுக்கு ஒரு பாதுகாவலராக கொடுத்ததற்காக புனித ஜான் மரியவியானியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்